முகமூடி கலை உலகம் முழுவதும் ஆதி மனித பழக்கமாகவே பிரபலமானது. முகமூடி என்பது பண்டைய மனித சமுதாயத்தின் நவீன கலை விரிவாக்கமாகும். வண்ணம் மற்றும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட தாவரங்கள் பல்வேறு விலங்குகள் அல்லது விலங்குகளின் நம்பிக்கைகளை வடிவமைக்க இலைகள் மற்றும் விலங்குகளின் தோள்களை பயன்படுத்துகின்றது. இலங்கையில் அம்பலாங்குடை, பட்டுவிட்ட, கோணபொல மற்றும் ஒலபொடுவ பிரதேசங்கள் முகமூடி கலையில் பெரும் புகழ் பெற்று விளங்குகின்றன. முகமூடிகளை தயாரிப்பதற்கு மென்பாலை, எட்டி மற்றும் எளிப்பாலை மரப்பலகைகள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பிட்ட வடிவம், நிறம் மற்றும் குறிப்பிட்ட அளவு அமைப்புகள் பெரும்பாலான முகமூடிகளுக்கு உரித்தாகியுள்ளது. நாட்டுப்புற கலாச்சாரத்தின் மூலம் சொல்லப்படுகின்ற புராண தகவல்களையும் பண்டைய சம்பவங்களையும் முகத்தில் மீள வடிவமைப்பது முகமூடிகளை செதுக்கும் கலைஞரின் கலையாக மாறியுள்ளது. மகாசம்மத மன்னன் நாகராட்ச, நாகக்கன்னி, கராயக்ஷ, சன்னியக்ஷ போன்ற முகங்கள் மட்டுமல்ல, அனைத்து முகமூடி வடிவங்களுக்கும் நாட்டுப்புறவியல் மரபுகள் ஏதுவாகியுள்ளன. தகாட்ட சன்னி சடங்கிற்காக பயன்படுத்தப்படும் சன்னி முகங்கள் அனைத்தும் நாட்டுப்புறவியல் மரபில் அமைந்த முகமூடி செதுக்கல்களாகும். தேய்பிறையில் வெட்டப்பட்ட மென்பாலை மரத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபுகளின் ஊடாக பதப்படுத்தி வளைந்த உளி, மென்னுளி மற்றும் கூருளி எனப்படும் உளிகளை கொண்டு வேலைப்பாடுகள் செதுக்கப்படும். கண், கை, மனது, வழக்கமாகிய நான்கு குணாம்சங்களையும் ஒரு தியானத்தை போன்று பயின்று உளியில் கை சுத்தியலால் தட்டுவது வழக்கமாகும். செதுக்கி எடுக்கப்பட்ட முகம் சில வேளைகளில் ஊடுருவி தெரியும் பகுதிகள் அகற்றப்பட்டு வேலைப்பாட்டின் ஆழத்தை தோற்றுவிக்கப்படுவதால் இதற்கான நீண்ட கால சிறந்த சகிப்புத்தன்மை செதுக்குகின்ற கலைஞரின் அனுபவத்தை கொண்டு மேம்படுத்தப்பட வேண்டும். எளிமையாக காணக்கூடிய முகமூடி செதுக்கல்களின் மூலம் ஆழமான வாழ்க்கை தத்துவங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன. அனைத்து முகமூடிகளும் குறிப்பிட்ட நிறங்களை பாவித்து நிறந்தீட்டப்படாமல் பலகையால் சித்தரிக்கப்படுகின்ற இயற்கை வண்ணத்தை தோற்றுவிப்பதும் முகமூடி செதுக்கல் கலையின் விசேட பயன்பாடாகும். மனித முகமூன்றில் காணப்படுகின்ற ஆஷ்யம், ரௌத்ரம், அச்சம், கோபம், ஆவேசம், பயம், பணிவு, அன்பு போன்றவை உள்ளடங்கிய மனிதனின் உணர்வுகள் முகமூடி செதுக்கல் மற்றும் நிறந்தீட்டலின் மூலம் மறுகேற்றப்படுதல் இக்கலையின் நுணுக்கமான அங்கமாகும். எளிமையாக காணக்கூடிய முகமூடி செதுக்கல்களின் மூலம் ஆழமான வாழ்க்கை தத்துவங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன. அனைத்து முகமூடிகளும் குறிப்பிட்ட நிறங்களை பாவித்து நிறந்தீட்டப்படாமல் பலகையால் சித்தரிக்கப்படுகின்ற இயற்கை வண்ணத்தை தோற்றுவிப்பதும் முகமூடி செதுக்கல் கலையின் விசேட பயன்பாடாகும். சுண்ணங்கட்டிகள், பவளப்பாறைகள், சாதிலிங்கம், கரிசலாங்கண்ணி போன்ற குறிப்பிட்ட நிற ஊடகங்கள் அல்லது நவீன ரசாயன பூச்சிகளை பாவித்து மரத்திலான முகத்தை நிறந்தீட்டி உண்மையான உயிரோட்டமுள்ள முகமூடியாக மாற்றுவது அம்பலாங்குடை முகமூடி மரபாகும். அம்பலாங்குடை ஆரியப்பால ஆசானினதும் குணதாச ஆசானினதும் முகமூடி செதுக்கல்கள் கலை உலகின் பிரபல கலைகளாக மாறின. அம்பலாங்குடைக்கு உரித்தான முகமூடி செதுக்கல் கலை தேசிய மரபுரிமையாகும். அம்மரபுரிமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது தேசத்தின் அவசியமாகும்.